எபிநேசருக்குள்ள நிறைய சந்தேகங்கள். ஆபிரகாம் போய் தேடல, ஆபிரகாம் போய் ரெபேக்கால தேடல. அதற்கு பதிலாக 24 வசனத்துல அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறோம், ஆபிரகாமுக்கு ரொம்ப வயசாயிடுச்சு, ரொம்ப முதிர் வயதானதுனால தன்னுடைய ஊழியக்காரனாகிய எலியேசர் அப்படிங்கிற பெயர் 24 அதிகாரத்துல கொடுக்கப்படல. ஆனால் 15 அதிகாரத்தினுடைய 2 வசனத்தின் மூலமாய் நம்ம அறிந்து கொள்ளுகிறோம், அவனுடைய வீட்டில் இருக்கிற ரொம்ப ரொம்ப தக்கதான ஒரு ஊழியக்காரனாய் இருந்தவர் எலியேசர். ஒருவேளை இஸ்மாயிலும் ஈசாக்கும் பிறக்கவில்லை என்றால் ஆபிரகாமனுடைய மொத்த சொத்துக்கும் அதிகாரியா இருந்தவர் தான் அந்த எலியேசர். அப்போ ஆபிரகாம் 24 அதிகாரத்துல எலியேசரை கூப்பிட்டு இந்த மாதிரி ஈசாக்குக்கு என்னுடைய தேசத்துல என்னுடைய இனத்துல, இனம் அப்படின்னு சொல்றது எதனால தெரியுமா, அவனுடைய ஃபேமிலியில அர்த்தம், நம்ம ஊர்ல தான் என்னன்னா வேற அர்த்தம். என்ன நல்லா சிரிக்கிறீங்க, தயவு செஞ்சு சொல்றேன், கிறிஸ்தவ ஜனங்க இனம் ஜாதி பார்த்தீங்கன்னா நீங்க கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கப்படுவதற்கு தகுதியற்றவர்கள். இதை நான் பப்ளிக்ல சொல்றதுல சந்தோஷப்படுகிறேன். தேவன் ஒரு நாள் இஷ்டப்பட மாட்டார். அது நிமித்தமாய் அநேக குடும்பங்களில் சாபங்களை நாங்கள் பார்க்கிறோம். I don't know why God is making me to say this. If I'm hurting anybody, it's okay. ஆவியானவர் எப்படி தெரியுமா கண்டித்து உணர்த்துவார். என்ன பண்ணுவாரு? கண்டித்து. உங்களுக்கு கண்டிப்பா இருக்குது, கஷ்டமா இருக்குதுன்னா ஆவியானவர் உணர்த்துறாருன்னு அர்த்தம். மாத்திங்க. ஆமென்.